ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் உங்ககிட்ட நீ ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணோம், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணோம், ஃப்ரிஸ் ஹேரை கூட கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தேன் கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டில் கொடுக்குறேன். என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். கர்ட், எக், கேஸ்டோ ஆயில். இப்போ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஹேர் மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கு வந்து நான் எடுத்து உடச்சி இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எக் வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணோம், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம ஸ்கேல்ப் வந்து ஆயிலி ஆகிறதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம ஹேர் வந்து நல்லா வால்யூமாக காட்டுத்துக்கும், ஹேரில் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து ஷைனியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த எக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கர்டு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கர்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. நம்ம ஹேர் வந்து டேண்ட்ரஃப் இல்லாமல், இச்சினஸ் எதுவும் வராமல், நம்ம ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு கர்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த முட்டையோட கர்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டு வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறேன். கேஸ்டர் ஆயில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணோம், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம ஹேர் வந்து ரொம்ப லென்த்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம், ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கு எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து ரெண்டு பார்ட்டிஸ்னாக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரோட ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். என்னோடய ஹேரில் வந்து இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டோன்னே என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு சைடில் இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் கோம் பண்ணும்போது உங்கள் ஹேர் ஃபால் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து வீக்லி 1 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால், ஃப்ரிஸ் ஹேர் இருந்தால், ஹேர் க்ரோத் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.